இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம். கடல் பாசி வச்சு ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம். கடையில் கேட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைனா கிராஸ்ன்னு இருக்கும். கடல் பாசி பாருங்கள், இப்படி கடல் பாசின்னு எழுதியிருக்கும். சைனா கிராஸ் இப்படி சின்ன சின்ன பீஸாக ரெண்டு பேக்கெட் போட்டிருக்கேன். இப்போ சின்ன சின்ன பீஸாக நறுக்கி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து பால் வந்து 1.5 லிட்ரு, 1.5 லிட்ரு பாலை நல்லா தனியாக முதல்ல கொதிக்க வைக்கணும். ஸ்வீட்டுக்கு வந்து பால் வந்து 1.5 லிட்ரு பால் போதும். ரெண்டு பேக்கெட்டுக்கு கடல் பாசிக்கு 1.5 லிட்ரு பால் போதுமானது. கடல் பாசியெல்லாம் இப்போ நம்ம இது பண்ண வச்சுருந்தோம்ல, அதில் வந்து முங்குற அளவுக்கு இப்படி தண்ணியை ஊற்றி அடுப்பில் வச்சு நல்லா இது பண்ணலாம், வேக வைக்கணும். இப்படி தண்ணி ஊற்றி இந்த கடல் பாசியை நல்லா கெட்டி ஆகாமல் ஒரு லிக்யூடு கண்டிஷனுக்கு வரணும் நமக்கு கடல் பாசி. அது தனியாக இப்படி நம்ம வேக வச்சுட்டு 1 லிட்ரு பாலை ஊற்றி நம்ம அடுப்பில் வச்சு நல்லா கொஞ்சம் கொதிக்க விடணும். நல்லா கொதிச்சு விட்டதுக்கப்புறம் 400 கிராம் சர்க்கரை போடணும். இதுக்கு வந்து ஏலக்காய் வந்து 1/5, முந்திரி பருப்பு வந்து நம்மளுக்கு தேவையான அளவு. வேறு ஏதாவது நீங்கள் வந்து ஃப்ரூட்ஸ் போடணும்னா ட்ரை ஃப்ரூட்ஸ்னால் இந்த பாதாம் பருப்பு, இந்த மாதிரி பிஸ்தா, இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ். நான் வந்து முந்திரி பருப்பு தான் இருக்குது, அதனால நான் முந்திரி பருப்பு மட்டும் போட்டிருக்கேன். இப்போ வந்து நல்லா பால் கொதிச்சதுக்கப்புறம் பாலில் வந்து சர்க்கரை 400 கிராம் சர்க்கரை போடணும். இப்படி நல்லா கடல் பாசி கொதிக்கணும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே ஜிம்மில் வைங்க. ஜிம்மில் வச்சதுக்கப்புறம் இங்கிட்டு பால் வந்து பிசுடாயிட்டு இருக்கு இல்லையா, 400 கிராம் வேற சர்க்கரை போட்டிருக்கோம் நம்ம பாலில். இப்போ வந்து நம்ம ஏலக்காய் போட்டுடலாம். அந்த 5 ஏலக்காவை போட்டுடலாம். பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறம்தான் கடல் பாசியை வந்து இதுக்குள்ளே ஊற்றணும். ஃபில்டர் பண்ணி ஊற்றணும் கடல் பாசியை. பால் கொதிக்கணும். ஏலக்காய் சர்க்கரையெல்லாம் போட்டு நம்மளை வந்து பால் நல்லா கொதிக்க வச்சுருக்கோம். இங்கிட்டு நம்ம வந்து கடல் பாசி வந்து இப்படி நல்லா லிக்யூடாட்டாக ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம வந்து பாலில் ஊற்றலாம். சரியா, பாலில் ஊற்றுறப்ப அப்படியே டைரெக்டாக ஊற்றுனீங்க திப்பி திப்பியாக இருக்கும். அதனால் இப்படி நம்ம இப்படி ஃபில்டர் பண்ண மாதிரி நீங்கள் ஊற்றுனீங்கன்னா கடல் பாசி வந்து கொஞ்சம் இப்படி ஆனதுக்கப்புறம் கடல் பாசியெல்லாம் நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி ஊற்றிருக்கோம். மறுபடியும் ஒரு தடவை ஃபில்டர் பண்ணணும். இப்படி ஒரு ரவுண்ட் பிளேட் எடுத்து எது தடவைலாம் எது தடவை வேண்டாம். மேலே வந்து இப்படி ஒரு முந்திரி பருப்பை வந்து போட்டு வச்சு போட்டதுக்கப்புறம் நம்ம இப்போ இந்த பால்லாம் கொதிக்குது இல்லை, பால் கொதித்ததை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இப்படி ஃபில்டர் பண்ணணும். இதையும் அந்த ரவுண்ட் தட்டில் வந்து ஊற்றி வச்சுட்டு 4 மணி நேரம் கழித்து ஃப்ரிட்ஜில் 1/2 மணி நேரம் வச்சு எடுத்து பாருங்கள், ரவுண்டாக இருக்கும். ஓகேவா, இப்போ 4 மணி நேரம் ஆகட்டும். 4 மணி நேரம் ஆயிடுச்சு, நம்ம ஊற்றி வச்சுருந்ததெல்லாம் நல்லா ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. இப்போ இது வந்து ஸ்லைஸ் போடலாம். ஓகேவா, ஸ்லைஸ் போடலாம். இதெல்லாம் போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து இதை வந்து எடுக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்கு. இதுதான் கடல் பாசின்ற ஒரு இனிப்பு ரெடி ஆயிடுச்சு.
வாங்க சாப்பிடலாம்.